வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். நான் வாழைப்பூவை சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி இது மாதிரி தண்ணியில் போட்டிருக்கேன். ஏன்னா சும்மா வச்சிங்கன்னா கசந்துரும். அதனால் இது வந்து இதெல்லாம் வதக்கி அரைச்சிக்கிறதுக்கு தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 6-7 சின்ன வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் முந்திரி பருப்பும், இதெல்லாம் வதக்கி அரைச்சிக்கணும். கடைசியாக அரைச்சதுக்கப்புறமா பைண்டிங்காக இது சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் தேவையான அளவு உப்பு, பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வடைக்கு தேவையான பொருள்லாம் ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை, சோம்பு, முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, பூண்டு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ கடைசியாக வந்து இந்த வாழைப்பூவையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ வாழைப்பூவை சேர்த்தாச்சு. இப்போ வாழைப்பூ வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக இதையும் வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் வதக்கினா போதும். 2-3 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு தண்ணி சேர்க்காமல் திக்காக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ வாழைப்பூவை அரை வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இதில் வந்து இந்த கடலை மாவையும் கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இல்லை இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பூ அரைச்ச பேஸ்ட்டை வந்து உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இப்போ வாணலியில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஏன்னா மேலே வந்து ரொம்ப கருத்துரும், உள்ளே வேகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே போட்டு சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகட்டும். 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பூ வடை தயாராகிடுச்சு. தேங்க்யூ.